வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானன்றது பார்த்திங்கன்னா இந்த அரசின் மீது கொண்டு வரது, அதாவது ஆர்டிக்கல் 75(3) படி இந்த அமைச்சரவை குழுக்கள் வந்து மக்களவைக்கு தான் கூட்டாக பொறுப்பு வகிக்கும். அந்த கூட்டு பொறுப்பை சோதிக்கிறதுக்காக மக்களவையோட விதிகளில் ஒரு வழிமுறை இருக்குது, அதுதான் நம்பிக்கையில்லா தீர்மானம். அதுக்கு 50 எம்பிக்களோட ஆதரவு இருக்கிற எந்த மக்களவை எம்பியும் எந்த நேரத்துலையும் அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது அமைச்சரவைகள் குழுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை மீது விவாதம் நடைபெறும். தீர்மானத்தை ஆதரிக்கிற அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன காரணத்துக்காகன்றதையும் கவர்மெண்ட்டோட குறைபாடுகளையும் சொல்லலாம். இதுக்கு பதில் வந்து பிரதமரும் அவங்க இருக்கிற குழுவும் உள்ளடக்கிய நாடாளுமன்ற குழுவும் பதிலளிக்கும். இறுதியாக ஒரு வாக்கெடுப்பு நடக்கும், அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அரசாங்கம் பதவி இழக்கும். இது வந்து லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். எந்த ஒரு உறுப்பினரும் கொண்டு வரலாம், ஆனால் அவருக்கு 50 எம்பி சப்போர்ட் இருக்கணும். சபாநாயகர் வந்து இதை ஏற்றுக்கிட்டால் வாக்கெடுப்பு நடத்துறது மட்டும்தான் ஒரே தீர்வு. இதை வந்து லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும்னு ஏன் சொல்கிறோன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டது லோக்சபா மட்டும்தான், அங்கே மட்டும்தான் கொண்டு வர முடியும், ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரதை பற்றி எழுத்துப்பூர்வமாக சபாநாயகர்கிட்ட முன்னாடியே உறுப்பினர் தெரிவிச்சிடணும். அதை சபாநாயகர் அவையில் சொல்லிட்டு வாசித்து காமிப்பார். 50 எம்பியோட ஆதரவாவது இருக்கணும், அப்போ தான் அது தகுதி பெறும். அப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 10 நாட்களுக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி விவாதம் நடைபெறும். அப்படி தள்ளி வைக்கிற மாதிரி தான் சபாநாயகர் உறுப்பினருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை அரசாங்கத்தால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னா உடனடியாக ராஜினாமா செய்யணும். இதுவரை 27 முறை கொண்டு வரப்பட்டுள்ளது, இதில் இந்திரா காந்திக்கு எதிராக மட்டுமே 15 முறை கொண்டு வரப்பட்டுள்ளது, அதாவது இந்த முறையும் சேர்த்து 27 முறை. இந்த முறை மணிப்பூர் விவகாரத்துக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. நோன் கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ரூல்ஸ் 198 கீழே இருக்குது, அதாவது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் லோக்சபாவில் தான் இருக்குது, லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் டூல் அகைன்ஸ்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். லோக்சபாவில் அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸாவது இருந்தால் தான் இந்த மோஷனை கொண்டு வர முடியும். இதுதான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு வேறு டாபிக்ஸ் பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ.